வணக்கம், வெல்கம் டு தமிழ் மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சமையல், சின்ன சமையல் வீடியோ உண்டு தான். ஓகே, என்ன வீடியோ உண்டு செய்யும்போதே பார்க்கலாம் வாங்க. வெங்காயத்தை வெட்டி எண்ணெய் விட்டு தாளிக்க விட்டுருக்கேன், நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும், அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். ஓகே, என்ன செய்ய போகிறேன்டா, இன்றைக்கி மீன்ஜின் குழம்பு வைக்க போகிறேன். உள்ளி ஒரு 3-4 கல் வெட்டி அதையும் இதுக்கில் போட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். சுவையான சமந்தின் குழம்பு அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஓகே, 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நல்ல வாசமாக இருக்கும். போட்டால் மிளகாத்தூள் போட்டால் கூட பச்சை மிளகாய் பொடிக்க நல்ல குழம்பு வந்து நல்ல வாசமாக இருக்கும். 1 கரண்டி வெந்தயம், 1/4 வதக்கி எடுத்துட்டு இங்கால நான் ஒரு தக்காளி வெட்டுறேன், நல்லா குறுநலாக வெட்டி வச்சுருக்கேன். நல்லா சோஸ் ஆகக்கூடிய அளவுக்கு வெட்டினா சரி, அது சூட்டில் இருக்கே நல்லா வதங்கி வந்துடும். உடனே நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, யாழ்ப்பாணத்து முறைப்படி தயாரிக்கப்பட்ட மிளகாய் தூள், மசாலா எல்லாமே போட்ட தூள். இதுக்குல கருவேப்பிலையும் இருக்குது, வம்பையில் இருக்குது, நல்ல வாசனை இருக்கும். காஞ்ச கருவேப்பிலையும் இருக்கு அதுக்கு. நான் 3 கரண்டி போடுறேன், நீங்கள் உங்களோட சுவைக்கேற்ப போடுங்க. இது நான் செய்கிற மெதட் மீன்ஜின் குழம்பு. இப்படி தான் என்னோடய முறையிலையும் செய்கிறேன் நான் மீன்ஜின் கறி. என்னோட வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுருக்குறேன். எல்லாத்தையும் நல்லா அந்த சூட்டில் ஒரு கப்பி கட்டி எடுத்துட்டு தூள் மனம் லைட்டாக போயிடும். இதை ஒரு கொதிக்க அரைவாசி போயிருந்தான், ஆனால் இதிலே இது போடணும். ஒரு எலுமிச்சம்பழ மிளகு புளி, ஒரு சின்ன புளி தான், சின்ன எலுமிச்சம்பழ மிளகு புளி தான் எடுத்துருக்கேன். புளி, உரைப்பு, உப்பெல்லாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ப, உப்பு சுவைக்கு ஏற்ற போடலாம். 1 கப் தண்ணி விடுறேன். குழம்பும் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றபடி நீங்கள் தண்ணி விடலாம். இதை அப்படியே கொதிக்க விட போகிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். ஓகே, இது கொதிக்கட்டும். மூடி வச்சிடுறேன் கொஞ்சம் நேரம். மீடியத்தில் விட்டுருக்குறேன் அடுப்பு. இங்கால அன்றைக்கு வேண்டி வச்சுருக்குறேன் மீன்டி. இதுக்குள்ள தக்காளி சோஸ் போட்டும் வரது, நான் பிளேன் தான் வேண்டுறேன். நல்லா தக்காளி தனியாக போட்டுத்தான் உங்களுக்கு விருப்பம். ஓகே, இதை இப்போ வெட்டி எடுத்துட்டேன். தண்ணியை வந்து வடித்து ஊற்றிடுவேன், அதில் வந்து கொஞ்சம் ஒரு மணம் கெமிக்கல் தன்மை இருக்கும். ஓகே, இந்த இப்படி முழுசாக மீன்டின் போடுறதை விட இப்படி பிரித்து 4 துண்டாவோ 2 துண்டாவோ போட்டால் குழம்பும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மீன்டினில் வந்து எல்லா அந்த சோஸ், உப்பு, உரைப்பு எல்லாம் நல்லா சேரும். நான் இந்த முள் எடுத்துருவேன். சில நேரம் சும்மா டேஸ்ட் பண்ணி பாப்பா மகள், அப்போ முள் போடுறத விட எடுத்துருவோம். ஓகே, இப்போ எல்லாம் துண்டு துண்டாக தான் இருக்குது. இப்போ கொதிச்சு கொண்டு வர குழம்புக்குள்ளே போட போகிறேன். உங்களால் என்ன அடுப்பில் வேகுதுன்னு பார்த்தீங்களா, நீத்துப்பட்டியில் புட்டு அவியுது. இது இரவு சாப்பாட்டுக்கு செய்கிறது தான். ஓகே, இப்போ இந்த மீன்டின் துண்டுகளை எடுத்து போடுறேன். நல்லா குழம்பு தூள் மணம் எல்லாம் போயிட்டுது. அப்புறம் இந்த குழம்பு இந்த சுவை வந்து அப்படியே நல்லா திக்காக இருக்கிறதால மீன் வந்து ஏற்கனவே சாஃப்டாக இருக்கிறபடியே தான் நாங்கள் லேட்டாக மீன் போட்டிருந்தேன் மீன்டினை. ஓகே, நல்லா கிண்டக்கூடாது, எல்லாத்தையும் மசிப்பட்டுரும். ஓகே, இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகி கொண்டதற்கு இப்போ ஒரு கொஞ்சம் தேங்காய்ப்பால் தான் அந்த சுவைக்கு தான். தேங்காய்ப்பால் அவசியம் இல்லை, இல்லை தக்காளி போடுறபடியாக குழம்பு நல்லா திக்காக இருக்கும். ஆனாலும் டேஸ்ட் தேங்காய்ப்பால் கொஞ்சம் பிடிக்க நல்ல டேஸ்டியாக இருக்கும், சுவையாக இருக்கும். ஓகே, இப்போ மீன் குழம்பு இன்னும் 2 நிமிஷம் அல்லது ஒரு 3 நிமிஷம் மூடி விட்டேனான். அந்த பால் விட்டதுக்கு பிறகும் மீன்டினும் கொஞ்சம்
நல்லா அவியட்டு வந்து. ஓகே, சூப்பரான மீன்டின் குழம்பு ரெடி ஆயிட்டுது. நீங்களும் செய்து பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவுக்கும் அன்புக்கும் என்றும் நன்றியுடன். வணக்கம்.